கோல்டன் கலரில் வருதுடா தங்கம். ஓகே, மாயா வந்து வித்தியாசமாக காளான் வந்து பொரியல் பண்ண போகிறேன். காளான் பொரியல் வந்துட்டு இது வந்து ஸ்டெப் ஒன். ஸ்டெப் ஒனில் காளானில் வந்துட்டு தேவையான அளவு, இந்த காளான் வந்து சுத்தமாக கழுவியாச்சு, தேவையான அளவு உப்பு, இது வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை மிளகா, இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிளாண்டப் பண்ணி அதில் ஊற்ற போகிறோம். நம்ம இதெல்லாத்தையும் பிளாண்டப் பண்ணிடலாம். பிளாண்டப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி, ஓகே இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சிட்டேன் பால், முதல்ல நம்ம வெங்காயம்லாம் சொன்ன இல்லையா, அதை அரைச்சிட்டேன். நம்ம வந்து இதில் ஊற போட போகிறோம் கொஞ்ச நேரம். இது வந்து மாயா ஸ்டைலில் லைக் கேஎஃப்சி மாதிரியே பொறிக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த பால்லாம் போட்டுட்டோம் இல்லையா, ஸோ இதை ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு இப்போ ஸ்டெப் டூ, நம்ம வந்து என்னென்ன மாவு வேணும். நம்ம வந்து காளான் ஊற வச்சாச்சு, இப்போ வந்து நமக்கு வந்து அதை தொட்டு பொறிக்கிறதுக்கு, கேஎஃப்சி மாதிரி தொட்டு பொறிக்கிறதுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணுறோம். இது வந்து அரிசி மாவு அரை கப், இது வந்து கோதுமை மாவு அரை கப், இது வந்து என்னது கார்ன்ஃப்ளோர் மாவு அரை கப். ஸோ மூணுமே அரை அரை கப் போட்டுட்டு அதில் மிளகாத்தூள், இது வந்து ஒயிட் பெப்பர், இது வந்து மல்லி சீரகம் எல்லாமே ஆல் ஹர்ப் சொல்லுவாங்க இது, அது அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் பவுடர், இது வந்து பிளாக் பெப்பர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாவெல்லாம் ஃபுல்லாக நம்ம சுத்தமாக எல்லாமே சேர்த்துக்குவோம். நம்ம இதை தொட்டு தான் நம்ம வந்து இப்போது காளானை பொறிக்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஊற வச்ச இந்த காளானை இந்த மாவில் தொட்டு எடுத்து அங்கே முத வைப்போம். அதுக்கப்புறம் இன்னும் ப்ரொசஸ்லாம் இருக்குது. இது வந்து சைவம், ஸோ முட்டையெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், முத இதை வந்து எடுத்து ரெடி பண்ணிக்குவோம். ஓகே பாருங்கள், நம்ம ஒரு தடவை மாவில் தொட்டு வச்சிட்டோம் இல்லையா, இதை வந்து ஐஸ் தண்ணியில், ஐஸ் தண்ணியில் போட்டுட்டு பாருங்கள் அது அப்படியே மாவு வந்து ஸ்டிக் ஆகிடுது இல்லையா அது மேலே. ஸோ அதை மெதுவாக எடுத்து இதை மறுபடியும் எடுத்து இங்கே வைப்போம், ஏன்னா இதை மறுபடியும் எடுத்து நம்ம வந்து மாவில் போட போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் இது இங்கே வச்சுக்கணும். ஸோ நான் வந்து ஒன்று செஞ்சு அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுக்கிறேன். ஓகே பாருங்கள், நம்ம மறுபடியும் அதே. ஓகே பாருங்கள், அந்த ஐஸ் தண்ணியில் விட்ட காளான் வந்து மறுபடியும் அதே மாதிரி அதே ஃப்ளாவில் இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதே ரெண்டு தடவை இந்த ப்ராசஸ் செய்யணும், ரெண்டு தடவை ஐஸில் விடணும் தண்ணியில், அப்போ தான் உங்களுக்கு கேஎஃப்சி மாதிரி கிறிஸ்பியாக கிடைக்கும். ஓகே, இது இப்போது ரெண்டாவது தடவை மறுபடியும் நம்ம தண்ணியில் எடுத்து எடுத்து வச்சு மறுபடியும் மாவில் போட்டு தான் பொறிக்க போகிறோம். ஸோ மறுபடியும் தண்ணியில் வைப்போம். 1, 2, 3 ஆக்சுவலி இது ரொம்ப நேரம் இருக்கணும்லாம் இல்லை, நீங்கள் முதல் இதில் எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு என்னைக்குங்க 3 செகண்ட் இருந்தால் கூட போதும். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம மாவில் தொட்டு தொட்டு தான் பொறிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ ரெண்டு தடவை நம்ம வந்து தண்ணியில் வச்சாச்சு, மூணு தடவை நம்ம மாவில் தொட்டு பொறிப்போம். இது தனித்தனியாக நம்ம போட முடியாது இல்லையா, ஸோ முதல் நம்ம வந்து ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுப்போம். முதல் இந்த ட்ரே பவச்சோம் இல்லையா, அதே ட்ரேயில் எடுத்து வச்சுப்போம். ஓகே, நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். மூணு தடவை நம்ம மாவில் தொட்டாச்சு, ஆக்சுவலி ஏன் ரெண்டு தடவை கூட செய்யலாம், பட் ஆனால் இன்னும் கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ நம்ம இப்போ பொறிக்க ஆரம்பிப்போமா. ஓகே, நம்ம பொறிக்க ஆரம்பிப்போம். ரொம்ப ஹை ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஒன்றா எடுத்து போட்டு பொறிக்க ஆரம்பிப்போமா.
கோல்டன் கலரில் வருதுடா தங்கம். ஓகே, நமக்கு வந்து காளான் இது வந்து கிறிஸ்பியாக, அதாவது கேஎஃப்சி ஸ்டைலில் மாயா செய்திருக்கேன். இது வந்து மாயா நிறையா வீடியோவும் பார்ப்பேன், படிப்பேன். இதில் வந்து கொஞ்சம் நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஏதாவது அடாப்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக அடாப்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து சாஸு, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டணும் இல்லையா, எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் கிட்ட வந்தால் தான் காட்ட முடியும். ஓகே, பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஸோ கிறிஸ்பி, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். லைக் கேஎஃப்சி மாதிரியே அது அதோடய இதெல்லாம் இருக்குது. ஸோ இது சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பார்க்கலாமா? எஸ் ஜாயின். ஓகே, நார்மலாக இதை வந்து ஒரு உரப்பாக ஒரு சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது வந்து ஸ்வீட் அண்ட் சாவர் சாஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி அது தான் இருக்கு. இந்த கேஎஃப்சி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அந்த சிக்கனோட ஸ்கின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நார்மலாகவே காளான்னு சொல்லுவாங்க, கோழி பெருட்டுற மாதிரியே இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க, பட் அது வெஜிடேரியன். ஸோ இந்த சூப்பராக இருக்கு, நானே எதிர்பார்க்கல, அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ இந்த மாயாவோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் என்னை என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய அப்படியே வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரஷ் பண்ணுங்கள், மாயா நல்லா வந்துருங்க, மாயா நல்லா வந்துருங்க மாதிரி சொல்லி நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா இன்விசிபிளாக இந்த பிரபஞ்சம் மூலயமா எனக்கு ஆசீர்வாதம் கிடச்சிரும். ஓகே, ஸோ வாழ்க்கை ஒரு அழகான பயணம், ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து 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 வாழும்போது தான் அந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணமாக இருக்கும். இப்போ மாயா இந்த நிமிஷம் ஒவ்வொரு சமையலும் ரசித்து ரசித்து சமைக்கிறதுனால ரசித்து ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ மாயாவோட பயணம் இப்போ இங்கே போயிட்டு இருக்கு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பபாய். இந்த ஆடி மாதத்தில் இந்த ரெசிபியை செய்ய மறந்துடாதீங்க, அப்படியே செஞ்சீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில். பபாய்.